நார்மலா 90% ஆஃப் பிசி பில்ட்ஸ்ல நம்ம வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கான்ஃபிகரேஷன் மெயினா நம்ம எதுக்கு சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹேக்கிங்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஹேக்கிங்டோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமமான பேசிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஏஎம்டி கிராபிக்ஸ் கார்டு தான். அதனால தான் நம்ம 6600 இந்த கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போறோம். காம்போனன்ட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துடலாம். இந்த பில்ட்க்கு நம்ம ரைசன் 7ல 5800X இந்த ப்ராசர் யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசர், 16 த்ரெட் இருக்கும் உங்களுக்கு. PCI Gen 4 சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. பேஸ் கிளாக் ஸ்பீடா 3.8 GHz, ஓவர் கிளாக் வந்து அப் டு 4.5 GHz வரைக்கும் பண்ணிக்கலாம். மதர் போர்டு இந்த பில்ட்க்கு நம்ம கிகாபைட்ல இருந்து B550 DS3Hங்கிற இந்த மதர் போர்டு. இந்த மதர் போர்டு உங்களுக்கு என்னன்னு ஹீட்டிங் பிளேட் வராது. அதுல இருந்து XPGA Data NVMe இருந்து நம்ம ஒரு ஹீட்டிங் கொண்ட ஒரு NVMe கொண்டு வந்திருக்கும். இதுல உங்களுக்கு PCI Gen 4 சப்போர்ட் கொண்ட ஒரு PCI ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. 1X ஸ்லாட் ஒன்று இருக்கும். அது போக PCI Gen 3 சப்போர்ட் ஒன்று இருக்கும். இதுல நீங்க அப் டு 4 RAM வரைக்குமே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ரேம் இந்த பில்ட்க்கு நம்ம 2 8GB RAM கொண்டு வந்திருக்கோம். டோட்டலா 16GB. இருக்கும் ரீட் வந்து 2100 MBPS இருக்கும். அண்ட் ரைட் வந்து 1500 MBPS இருக்கும். செகண்டரி ஸ்டோரேஜ் இந்த பில்ட்க்கு நம்ம செகண்டரி ஸ்டோரேஜா சீகேட் பேக் ஹோல்டர்ல இருந்து 7200 RPM கொண்ட ஒரு 1 TB சீகேட் ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்திருக்கும். கஸ்டமர் கண்டிப்பா 7200 RPM தான் வேணும்னு கேட்டதுனால நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்திருக்கும். கிராபிக்ஸ் கார்டு நம்ம வந்து இதுல ஹேக்கிங்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறதுனால நம்ம வந்து AMD கிராபிக்ஸ் கார்டு வந்து சூஸ் பண்ணிருக்கோம். AMDல RX 6600. இதுல இன்பில்டாவே உங்களுக்கு 3 DPI போட்டிருக்கும், ஒரு HDMI போட்டிருக்கும், ஒரு 1080p ரெசல்யூஷன் கொண்ட கேம்ஸ் நீங்க இதுல ஸ்மூத்தாவே ரன் பண்ணலாம். இதுக்கான பவர் வாட்ஸ் நம்மளுக்கு மினிமமா ஒரு 500 வாட்ஸ் இருந்தாலே போதும். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பிசி பில்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்களோட மெயின் ரெக்யர்மெண்ட் வந்து நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பிசி பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தான் உங்களுக்கு வந்து ஹேக்கிங்டோ சாஃப்ட்வேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அதுல பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு இனிமே குவாலிட்டி நல்லா இருக்குங்கிற மாதிரி. அவங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போறோம். அவங்க அவங்க போயிட்டு கேலிபிரேட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க ஹேக்கிங் டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறாங்க. பவர் சப்ளை இந்த பில்ட்க்கு நம்ம கிகாபைட்ல இருந்து ஒரு 650 வாட்ஸ் பவர் சப்ளை கொண்டு வந்திருக்கோம். 80+ பிரான்ஸ் தான், கோல்டு அந்த மாதிரி ஹையர் சீரீஸ்லாம் வேணுமா. கஸ்டமருக்கு என்ன கான்ஃபிகரேஷன் அவங்களோட பட்ஜெட் டிபெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் கொடுப்போம். அவங்க வந்து கான்ஃபிகரேஷன் ஜாஸ்தியாக வேணும் ஆனால் யூசேஜ் கம்மியா இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 750 வாட்ஸ் 850 வாட்ஸ் பிரான்ஸ் சர்வீஸ் தான் தேவைப்படாது. நம்ம இந்த ப்ராசர் பிளஸ் இந்த மதர் போர்ட் பிளஸ் இந்த கிராபிக்ஸ் கார்டு இந்த மூணுக்கும் என்ன ப்ராப்பரான பவர் சப்ளை தேவையோ ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணாலும் பவர் சப்ளை மாற்ற வேண்டிய தேவை இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த 650 வாட்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். கேபினட் இந்த பில்ட்க்கு நம்ம ஆண்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து IS280TGங்கிற இந்த கேபினட் யூஸ் பண்ண போறோம். இந்த கேபினட் வந்து ஒரு ஒயிட் கலர் கேபினட். கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு, 2 to 3 டேஸ் ஆயிடுச்சு. ஆனா மெயின் விஷயம் என்னன்னா எனக்கு கேபினட் இதுதான் வேணும்னு சொன்னாங்க. நம்மளும் ஒரு 2-3 கேபினட் சமைச்சுட்டோம், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த கேபினட் தான் வேணுங்கிறனால கண்டிப்பா இந்த பிசி பில்ட் வந்து அந்த கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிக்கும். காமன்ஸ் நம்ம பார்த்தோம், ஜெனரலான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பா போகல. இப்ப வாங்க நம்ம பில்ட் எப்படி பண்றதை பார்த்துக்கலாம். பிசி பில்ட் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இப்படி தான் இருக்கும். இந்த பிசியோட ஃபுல் லோட் டெஸ்டும் அது போக ஸ்ட்ரெஸ் டெஸ்டும் நம்ம பார்த்து வந்துடலாம். நம்மளோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கேமிங், எடிட்டிங், ரெண்டரிங், ஒர்க் ஸ்டேஷன் பிசி பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக டீம்பிர்லாவை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிசி உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக பில் பண்ணி தரப்படும். நாங்கள் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் 100% சேஃப்டி பேக்கிங்கோட. நீங்கள் பிசி பில்ட் வாங்கும்போது கொரியரில் டேமேஜ் ஆகிடுது, ஷிப்பிங்கில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது அப்படிங்கிற ப்ராப்ளம்க்குலாம் நீங்கள் இடமே கிடையாது. எப்படி நம்ம வந்து பேக் பண்ணுறோம், எப்படி வந்து சேஃப்டியாக பண்ணுறோங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்